ஸ்டார்டிங்கில் நம்மளை ஏதோ ஒரு இடத்துல தான் இது வந்து ஸ்பான் பண்ணி விட்ருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட லெதர் டூல்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி எம்ரால் சோர்ஸ் என்னமோ கையில் இருக்காது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ டெக்டோபியா கைடு வேண்டாம், எம்ரால்டும் நம்ம வந்து தூக்கி போடலாம். ஏன்னா அது இருந்துச்சுன்னா நம்மளோட கேம் பிளே கொஞ்சம் ஈஸியாயிரும். ஸோ நம்ம வந்து ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் நம்ம கையிலே வச்சுக்கலாம். ஸோ நம்ம முன்னாடி போய் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போகும்போது தான் எனக்கு ஒரு ப்ளூ லைன் வந்து கண்டுபிடிச்சி. இது என்ன லைன் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கம் வில்லேஜ் இருக்குது. ஸோ அந்த வில்லேஜோட அவுட்லைன் தான் அது. இந்த அவுட்லைனுக்குள்ளே தான் வில்லேஜர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதை தாண்டி ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கான அவுட்லைன் தான் இது. ஸோ வில்லேஜ் எந்த சைடு இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம அப்படியே வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ வில்லேஜ் கிடச்சாலும் ஓகே, கிடைக்காட்டியும் ஓகே, நம்ம வந்து போகிற வழியில் பார்த்துக்கலாம். அப்படி போயிட்டுருக்கிறப்ப தான் எனக்கு வந்து ஷீப் கிடச்சிது. ஸோ நைட் டைம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பெட்டுக்கு வந்து ஷீப் தேவைப்படும். ஸோ அதனால் ஷீப்பை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிக்ஸ் வேணும். ஸோ எதுக்குனா ஃபுட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் பொருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கும் போது தான் இந்த வில்லேஜோட இன்னொரு பார்டர் இருந்துச்சு. ஸோ நான் அந்த வில்லேஜையும் கண்டுபிடிச்சேன். வில்லேஜ்கிட்ட போய் பார்த்தேன். ஸோ வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டவுன் ஹால் இருக்கும், அதே மாதிரி வில்லேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே இருக்கிற டவுன் ஹால் வந்து எடுக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து தனியாக ஒரு வில்லேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு போக போகிறது இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்த நான் இப்போதைக்கு கோஆர்டினேட் நோட் பண்ணுறக்காக வச்சுருக்கேன். ஏன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நம்ம வருவோம். ஸோ அங்கே பாருங்கள் வில்லேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி டவுன் ஹாலும் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த டவுன் ஹாலுக்குள்ளே ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளோட வில்லேஜ்லேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இவங்க வந்து சாகவும் மாட்டாங்க. இவங்க வந்து ரெண்டு என்பிசிஸ் அவ்வளோதான். ஸோ இவங்க என்னானாலுமே அந்த வில்லேஜில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த வில்லேஜை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிக்கணும்ல வில்லேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு, அதனால தான். அதுக்கப்புறம் நான் போயிட்டுருக்கிறப்ப எனக்கு ஹங்கர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மவுண்டைன் ஏரியா இருக்குது. ஸோ அங்கே போனோன்னா கண்டிப்பாக கோல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கிட்ட போயிட்டுருக்கேன். நான் நினச்ச மாதிரியே ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கும் கோல்டு கிடச்சிருச்சு. ஸோ போதுங்கிற அளவுக்கு கோல் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ நைட் டைமும் ஆக போகுது. ஸோ சீக்கிரமாக பெட்டும் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய கிராஃப்டிங் டேபிள் வந்து ஒன்று செஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் கீழே வச்சு நம்மளுக்கு வந்து இப்போ என்ன தேவைப்படுதுன்னா ஒரு பெட்டு. ஸோ பெட்டுக்கு அப்புறம் இன்னொன்று என்ன தேவைப்படுதுன்னா நமக்கு வந்து ஃபர்னஸ் வேணும். ஸோ அதனால் ஃபர்னஸும் நான் செஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபர்னஸ் செஞ்சதுக்கப்புறம் ஃபர்னஸை கீழே வச்சு அதுக்குள்ளே ஃபுட்டும் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம பெட்டை கீழே போட்டு படுத்து தூங்க வேண்டியது தான். மார்னிங் என்கிட்ட வந்து ரெண்டு குக்குடு பொர்க் ஷாப் வந்து கிடச்சிது. ஸோ அதனால் அந்த ரெண்டை மட்டும் சாப்பிட்டுட்டு இன்னும் அந்த பொர்க் ஷாப்லாம் ரெடி ஆகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு இருக்க கேப்பில் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லி கலெக்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து டவுன் ஹால் கட்டணும்னா நிறைய ஸ்டோன் தேவைப்படும். ஸோ இந்த இடத்துலையே நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணால் பெட்டராக இருக்குமே தோணுச்சு. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோன்ஸை வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய குக்குடு பொர்க் ஷாப் ஒரு 32 கிடச்சிது. ஸோ அதையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து என்னோடய ஃபர்னஸு கிராஃப்டிங் டேபிள் பெட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த இடத்தையும் நான் காலி பண்ணி கிளம்புனேன். ஸோ ஓகே, நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோவே கொடுக்கல. ஸோ அதனால் இன்ட்ரோ கொடுத்துலாம். ஸோ வெல்கம் கிராஃப்டர்ஸ், இதுதான் நம்ம டெக்டோபியா பார்ட் 1. இந்த மோடில் வில்லேஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. மைண்ட் கிராஃப்ட் நார்மல் மைண்ட் கிராஃப்ட் நம்ம வில்லேஜரை கில் பண்ணி கொடுமைப்படுத்துவோம்ல, ஸோ ஒரே இடத்துல அடிச்சு வச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இந்த இடத்துல வந்து வில்லேஜர்ஸை பண்ணக்கூடாது. நம்ம இங்கே இருக்கிற வில்லேஜர்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு வில்லேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த மாடு. ஸோ இந்த மாடில் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களால் மொபைல்லையும் இந்த கேம் விளையாட முடியும். ஸோ பூஜை விளாஞ்சர் யூஸ் பண்ணி உங்களால் இந்த மாடு வந்து விளையாடலாம். ஸோ இந்த மாடு எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல மொபைலில். ஸோ யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்து எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிக்குவீங்க நம்புகிறேன். அப்படி இல்லைனா கேளுங்க, நம்ம அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மாடு. ஸோ இந்த மாடை பற்றி எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம ப்ளே பண்ண இந்த மாடை பற்றி ஃபுல்லாகவுமே கற்றுக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப நேரம் பேச வேண்டாம், ஆல்ரெடி வில்லேஜெல்லாம் வந்து நம்ம தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இதுதான் நம்மளோட டெக்டோபியா பார்ட் 1. ஓகே, நம்ம வந்து ஒரு பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏரியா வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம டவுன் ஹால் பில்ட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ எதனால் அப்படி சொல்கிறோம்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரீஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மவுண்டைன் பயம் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ கோல் வேணும்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் லாவா போல் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம ஸ்டோனை மெல்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து பார்க்க பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் பக்கத்துலேயே வந்து ரீஸ்பான் பாயிண்ட்டும் செட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா டைமண்ட் தான். ஸோ அந்த டைமண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு டவுன் ஹால் அப்படிங்கிற ஃப்ரேமையாக வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து மைனிங் தான் போகணும். ஸோ மைனிங் போய் நம்ம டைமண்ட் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் டவுன் ஹால் வந்து கிரியேட் பண்ண முடியும். மைன் பண்ணுறக்கு ஒரு பர்ஃபெக்டான இடத்த வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்ம மைனிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ மைனிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கப்ப தான் தெரிஞ்சது வெள்ளக்கலையில் ஏதோ ஒரு பிளாக் இருந்துச்சு. அது என்ன பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைன் பண்ணி பார்த்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அது வந்துட்டு மார்பிள் அப்படின்னு. ஸோ மார்பிளில் நம்மளால் நிறைய வெரைட்டியான பிளாக்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம திருப்பி மைனிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான்.
மைனிங் நான் இன்னமே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு பெரிய கேவ் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. இந்த கேவ் வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம உள்ளுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். பட் ஆனால் இந்த இடத்துல என்னென்ன இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அயன் இருந்துச்சு, அதே மாதிரி மேலே வந்து மைண்ட் ஷாஃப்ட்டும் இருந்துச்சு. ஸோ இதை நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல பிரிட்ஜு கட்டி அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போய் திருப்பி மைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ முக்கியமாக தேவைப்படுறது டைமண்ட் மட்டும்தான். நான் மைனிங் பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப திருப்பி எனக்கு ஒரு குட்டி கேவ் வந்து கிடச்சிது. சரி ஓகே, இந்த கேவுக்குள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேவுக்குள்ளே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வேர்ல்டோட ஃபஸ்ட் அயனே வந்து கிடச்சிது. இந்த மாடு வந்து 1.12.2. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அயனுக்கோ இல்லை டைமண்டுக்கோ எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அயனும் கிடச்சிருச்சு, அதே மாதிரி டைமண்டும் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 36 அயன் என்னமோ நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ நம்ம இதெல்லாத்தையும் ஸ்மெல்ட் போட்டலாம். ஸோ ஸ்மெல்ட்டிங் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அயன் இங்கேயே கிடச்சிரும். ஸோ அயன் பிக்காக் செஞ்சுட்டு நம்ம டைமண்டும் கலெக்ட் பண்ண கிளம்பிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிளாட்ஃபார்ம் நான் கட்டிட்டுருக்கேன். ஸோ எதுக்கு கட்டுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நம்ம முதுகுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தன் கண்ணை பார்த்துட்டு வரைக்கும் வரைக்கும் நின்றுருக்காங்கல்ல, ஸோ இவனுக்காக தான். இவனை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அங்கே இருக்கிற டூல்ஸ் வச்சு நான் அடிச்சுனா கன்ஃபார்மாக செத்து போயிடுவேன். ஸோ அதனால தான் இந்த பிளாட்ஃபார்ம் கட்டி அவனை நான் அட்டாக் பண்ணி கில் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபர்னஸ் வச்சு நான் பேக் பண்ணிட்டு இருந்தேன் அயனை. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட அயன் வந்து கிட்டத்தட்ட 21 இருக்குது. இதை வச்சு நான் அயன் பிக்காக்ஸும் பண்ணிக்கிட்டேன். ஸோ பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டைமண்டை தேடி இப்போ மைனிங் போக வேண்டியதுதான். கிட்டத்தட்ட நான் Y-level 7 வந்துட்டேன். சரி ஓகே, பெட்ராக்கை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பெட்ராக் பார்க்குறக்காக மைனிங் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தேன். பெட்ராங்கை பார்க்க வந்து எனக்கு அந்த இடத்துல டைமண்டே இருந்துச்சு. ஸோ நல்ல வேலை நம்ம வந்து அயன் பிக்காக்ஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதனால் அந்த அயன் பிக்காக்ஸ் வச்சு டைமண்ட் ஃபுல்லாகவே நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். கிட்டத்தட்ட 5 டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பெட்ராக் பார்க்குறக்காக இவ்வளோ கீழே வந்தோம். ஸோ அதனால் பெட்ராக் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ராக்கை பார்க்குறக்காக இன்னொரு பிளாக் வந்து நான் தோணேன். ஸோ நான் வந்து பெட்ராக்கையும் அங்கேயே பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேவ்லேருந்து வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டேன். நம்மக்கிட்ட இப்போ டைமண்ட் இருக்குது, அயன் இருக்குது. பட் ஆனால் டவுன் ஆளுக்கு இது மட்டும் பார்த்தாது. முக்கியமாக தேவைப்படுறது டவுன் ஆளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பில்டிங் வந்து தேவைப்படும். ஸோ அதை பில்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஏரியாவை வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட எக்கச்சக்கமான காபல் ஸ்டோன் இருக்குது, பட் ஆனால் ஸ்டோன் சுத்தமாக இல்லை. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டோன் செஞ்சால் தான் என்னோடய டவுன் ஹாலுக்கு வந்து நல்ல ஸ்டோன் பிரிக்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் கேவுக்கு வந்து லாவா பக்கெட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபர்னஸில் திருப்பி என்னோடய காபல் ஸ்டோன் போட்டு ஸ்மெல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் ரிப்பீட்டிவாக 3 ஃபர்னஸ்க்கு வந்து நான் இப்போ பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி நான் மைனிங் தான் வந்திருந்தேன். ஏன்னா மேலே வந்து காபல் ஸ்டோன்லாம் ஸ்டோனாக ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் காபல் ஸ்டோன் கலெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி நம்மளுக்கு அயனும் தேவைப்படுது, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டைமண்ட் கிடச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். நான் நினச்ச மாதிரியே டைமண்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிச்சு. ஸோ இந்த டைமண்டையும் நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். நம்மக்கிட்ட தேவையான ஸ்டோன்ஸ் இருக்குது, பட் ஆனால் நம்மக்கிட்ட வுட் இல்லை. ஸோ அதனால் அடுத்த நாள் ஃபுல்லாகவே நான் வந்து வுட்டை கலெக்ட் பண்ணுறதுலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். வுட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பில்டிங் பண்ணவும் அடுத்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வியூ இருக்குது. ஸோ அதே ஷேப்பில் தான் நான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாட்ஃபார்மு. ஸோ டி ஷேப்பில் வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பிளாக் இல்லைன்னா 5 பிளாக் ஹைட் ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ஓரளவுக்கு தான் வுட் இருக்குது. ஸோ திருப்பி வுட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சீக்கிரமாக இந்த பில்டிங் கட்டி முடிச்சிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பில்டிங் வந்து நான் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ எக்ஸ்டீரியர் ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கும். பட் ஆனால் அது இந்த எபிசோடில் நம்ம வந்து பண்ண வேண்டாம். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் பேசிக்காக நம்ம பில்ட் பண்ணால் போதும். ஆல்மோஸ்ட் நம்ம டவுன் ஹால் வந்து 80% வந்து நான் பில்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டவுன் ஹால் ஸ்ட்ரக்சர் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த நிறையா நான் வந்து கிளாஸ்க்கு இடம் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளாஸ் போட்டு கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்டு கலெக்ட் பண்ண இப்போ போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு போயிட்டு வந்தலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேஸோட ஃப்ளோர் அதுக்கப்புறம் சீலிங் இந்த ரெண்டுமே வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாண்ட் எடுக்க போகலாம். ஸோ மேலே இருக்கிற சீலிங்க்கும் கீழே ஃப்ளோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பிளாங்க்ஸ் போட்டு தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ சீலிங்கும் ஃப்ளோரிங்கும் நான் ஃபுல்லாக ஓக் பிளாங்க்ஸ் வச்சு போட்டதுக்கு அப்புறமா சாண்டை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். ஸோ தூரத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு போய் சாண்டை கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. ஸோ சாண்டும் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம டவுன் ஹால் வச்சோம் அப்படின்னா இந்த ஏரியாவும் நம்ம டவுன் ஹால்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரில. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்து லாவாவை எடுத்தேன். ஸோ லாவாவை எடுத்து திருப்பி நம்ம சாண்டை வந்து ஃபர்னஸில் போட்டு கிளாஸாக சேஞ்ச் பண்ணேன். ஸோ நம்ம டவுன் ஹால் வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணி முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் கிளாஸ் மட்டும் வச்சோம்னா முடிஞ்சது. ஸோ நான் சீலிங்கும் வந்து ஓக் பிளாங்க்ஸ் தான் போட்டிருக்கேன், ஃப்ளோருக்கும் வந்துட்டு ஒர்க் பிளாங்க்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம கிளாஸை மட்டும் வச்சோம்னா நம்மளோட டவுன் ஹால் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டோர் மட்டும்தான். ஸோ டோரும் வச்சாச்சு, நம்மளோட டவுன் ஹாலும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டவுன் ஹால் நம்ம பில்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டவுன் ஹால் ஃப்ரேம் பண்ண வேண்டியதான். இதுக்கு வந்து நீங்கள் 4 டூல் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆக்ஸு, அதுக்கப்புறம் ஹோ, அதுக்கப்புறம் வந்து ஸ்வாடு. இந்த 4 ஐட்டம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் ஒரு டைமண்ட் வந்து நான் கிராஃபிங் டேபிளில் போட்டு நம்ம கிட்டே இருக்கிற அந்த நாலு வெப்பன்ஸையுமே வந்து உள்ளே வச்சேன். ஸோ நம்மளுக்கு வந்து டவுன் ஹாலோட ஃப்ரேமும் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஃப்ரேம் வந்து கையில் வச்சுருந்தேன். ஸோ அதில் போட்டு டவுன் ஹால் ஃப்ரேமும் நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் என்சாட்டை நான் மாதிரி மினுக்குதில்ல. ஸோ அப்போ வந்து நம்ம டவுன் ஹால் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஓடினேன். எதுக்கு ஓடிட்டேன்னா, நம்ம டவுன் ஹால்லேருந்து 120 பிளாக் போனோம் அப்படின்னா ஒரு பார்டர் லைன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு பார்டர் லைன் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பார்டர் லைன் ஷோ ஆகிறனால நம்ம டவுன் ஹால் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுக்கப்புறம் டவுன் ஹால்குள்ளே வந்து பார்த்தேன், நான் நினச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்கிடெக்ட் இருந்தான், அதே மாதிரி ட்ரேட்ஸ்மேனும் இருந்தான். ஸோ இவனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜை டெவலப் பண்ண போகிறதுக்கு முக்கியமான என்பிசிஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. ஸோ அது இவனுக்கு ரெண்டு தான். ஸோ அதே மாதிரி இந்த டவுன் ஹாலில் ஒரு செஸ்ட்டும் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த செஸ்ட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்தலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லம்பர் ஜாக் இது கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் பெட்ரூம்க்கு தேவையான ஃப்ரேமும் கொடுத்துருக்காங்க. டவுன் ஹால் செக் பண்ணதுக்கப்புறம் நான் மெர்ச்சண்ட்டுக்காக தான் தேடிட்டு இருந்தேன். ஸோ மெர்ச்சன்ட் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறவன். ஸோ அவங்ககிட்ட இருந்தால் நம்மளுக்கு வந்து எம்ரால்டு கிடைக்கும். ஸோ அந்த எம்ரால் வச்சு தான் நம்மளுக்கு தேவையான பில்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் வாங்க முடியும். ஸோ நம்ம டவுன் ஹால் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ அதனால் மெர்ச்சன்ட் ஸ்பான் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த நாள், அதாவது நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஸ்பான் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பான் ஆகிறானான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே முக்கியமான ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் ரூம் வந்து நம்ம பில்ட் பண்ணோம். அப்போ தான் வந்துட்டு இங்கே வர வில்லேஜர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஸ்டோரேஜ் ரூம் தான் யூஸ் பண்ணுவானுங்க. ஸோ நம்ம டேரெக்டாக அவனுக்கிட்ட கொடுக்க முடியாது எந்த ஒரு பொருளையுமே. கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா மெர்ச்சன்ட் வந்து ஸ்பான் ஆகிருக்கானா அப்படிங்கிறத வந்து தேடி பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்பான் ஆவான்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்பான் ஆனால் நல்லாயிருக்கும். மெர்ச்சன்ட் ஸ்பான் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெர்ச்சன்ட் வந்து ஸ்பான் ஆனான். ஸோ இதில் வந்து 6 பேர் வரானுங்கள. ஸோ இதில் நடுவில் பின்னாடி வகுடு எடுத்து சீவிருக்கான்ல. ஸோ அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா மெர்ச்சன்ட்டு. ஸோ கூட வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜுக்கு வேலை தேடி வர ஆளுங்க. ஸோ இந்த மெர்ச்சன்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவனுக்கு ஏன் பின்னாடி வகுடு எடுத்து சீவிருக்கான்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் பேர் நல்லா இருக்குது. நம்ம சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருந்தவனுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. செகண்ட் இருந்தவனுக்கு பார்த்தீங்கன்னா கிளர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி மூணாவது இருந்தவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புச்சர், அதுக்கப்புறம் பிளாக் ஸ்மித்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 4th பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ உடனே நான் டவுன் ஹாலுக்குள்ள ஓடி போனேன். ஸோ ஆல்ரெடி நம்ம செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஜாபோட இது வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அதை வந்து அவனுக்கு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு, ஸோ நான் அவனுக்கு வந்து ஃபார்மர் ஜாபும் நம்ம சிட்டியில் கொடுத்தேன். ஸோ உடனே வந்து இந்த டேனியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மராக வந்து சேஞ்ச் ஆகிட்டான். ஸோ நம்ம சிட்டிக்கு எந்த ஒரு நேமே நம்ம இப்போ வரைக்கும் வைக்கலை. ஸோ சிட்டிக்கு எதாவது நேம் வைக்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அதில் எந்த ஒரு நேம் யூனிக்காக இருக்கோ அதை வந்து நம்ம சிட்டிக்கு நேமாக நம்ம வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் வந்து இன்னும் ஒரே ஒரு ஜாப் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லம்பர் ஜாக், மரத்தை வெட்டுறேன். ஸோ இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு அந்த ஜாப் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு போய் அந்த ஜாபையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒருத்தனுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறத என்னோடய ஐடியா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இவர் நேம் என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியலையே. ஸோ இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டா. ஸோ இவருக்கு வந்துட்டு நான் லம்பர் ஜாக் ஜாப் வந்து கொடுத்துட்டேன். லம்பர் ஜாக் ஜாப் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்டோரேஜ் ரூம் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டோரேஜ் ரூம் வந்து நம்ம டவுன் ஹால் மாதிரி நான் ரொம்ப நேரம் டைம் எடுக்க போகிறதில்ல. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் வந்து கட்டி பில்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டோரேஜ் ரூம்லாம் அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். ஸ்டோரேஜ் ரூம் வந்து பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல நான் வந்து ஜாம்பி ஸ்பான் ஆகாமல் இருக்க டார்ச்சஸ் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ நான் உன்னோட ஸ்டோரேஜ் ரூம் ரொம்ப பேசிக்காக தான் நான் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்த நம்ம ஸ்டோரேஜ் ரூமாக வந்து அலோகேட் பண்ணிடலாம். ஸ்டோரேஜ் ஏரியா நம்ம அலோகேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐட்டம் ஃப்ரேம் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அதை ப்ளேஸ் பண்ணுறக்கு. ஸோ அதனால் ஒரு ஐட்டம் ஃப்ரேம் பண்ணிட்டுக்கப்போ வின்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்குவீஸ்டு டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. என்னடா இது ஸ்குவீஸ்டு ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டானோன்னு நினச்சேன். பட் ஆனால் வின்சென்ட்டு நம்ம யாரையுமே ஹையர் பண்ணல, அனிட்டா அப்படிங்கிறவங்க தானே ஹையர் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ வந்து அனிட்டா வந்து ஹையர் ஆகலை, வின்சென்ட் தான் வந்து ஹையர் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஸ்டோரேஜ் ரூம் வந்து அலோகேட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி உள்ள ஒரு செஸ்ட்டு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம செஸ்ட்டும் செஞ்சு வைக்கணும். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன கேட்டான் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்ஸ் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ உனக்கு வந்து நம்ம ஆக்ஸும் செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செஸ்ட்டு வந்து பண்ணி உள்ள ஸ்டோரேஜ் ரூமில் வைக்கணும். செஸ்ட்டு செஞ்சு நான் அந்த ஸ்டோரேஜ் ரூமில் வச்சிட்டேன். பட் ஆனால் வின்சென்ட்டுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு ஆக்ஸ் மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ ஆக்ஸை கொண்டு போய் நான் வந்து ஸ்டோரேஜ் ரூமில் இருக்கிற செஸ்ட்டில் நான் வந்து உள்ளே போட்டேன். ஸோ பார்க்கலாம் வின்சென்ட் வந்து எடுக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வின்சென்ட் வந்து உள்ளே போனான். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே வந்து அந்த அயன் பிக் ஆக்ஸ் அயன் ஆக்ஸை வந்து அவன் எடுத்துக்கிட்டான். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் வுட்டையும் வந்து அவன் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தான் கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வுட்டும் வின்சென்ட் கலெக்ட் பண்ண வுட்டும் மேட்ச் ஆகாது. ஸோ இதுதான் வந்து இந்த மாடோட பெரிய விஷயமே. ஸோ நம்ம கலெக்ட் பண்ணுற எந்த ஒரு ஐட்டத்தையுமே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா மெர்ச்சன்ட்டுக்கிட்ட செல் பண்ண முடியாது. ஸோ வில்லேஜர்ஸ் என்ன கலெக்ட் பண்ணுறாங்களோ
அந்த விஷயத்தை வச்சு மட்டும்தான் நம்மளால் எமரால்டே வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேலை என்னென்னா, நம்ம வந்து ஃபார்மிங் ஏரியா வந்து செட்டப் பண்ணும். ஸோ அதுக்கு கரெக்டான ஏரியாவை தான் நான் தேடிட்டுருக்கேன். ஃபார்மிங்க்கு தேவையான எல்லாத்தையும் நான் செஞ்சுட்ருக்கேன் இப்போதைக்கு. ஸோ நம்ம எப்பவும் போல் ஃபார்மிங் பண்ணுவோம்ல, ஸோ அதே ஃபார்மெட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் சீட்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம டேனல்ஸ்ட்டை கொடுத்து ஃபார்மிங் செய்யவும் ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாம். செஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24 சீட் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி அவனுக்கு ஒரு ஹோவும் நான் வச்சுக்கிட்டேன் டேனியலுக்கு. ஸோ அப்போ தான் வந்து அவன் ஃபார்மிங் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பில்டிங் வந்து பில்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு தூங்குறதுக்கு பெட்ரூம் வந்து நம்ம பில்ட் பண்ணோம். ஸோ அவனுக்கு தூங்கினானுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வில்லேஜ் வந்து சேடாவாங்க. ஸோ அதெல்லாம் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நான் பெட்ரூம் கட்டிட்டுருக்கேன். ஸோ நம்ம ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரியே ரொம்ப சிம்பிளாக தான் கட்டிட்டுருக்கேன். டோரும் வச்சாச்சு, நம்மளோட பெட்ரூமும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம முடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வில்லேஜர் வந்து இறந்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம படுத்துடலாம். நெக்ஸ்ட் டே ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ளே போய் பார்த்தேன். பட் ஆனால் டேனியல் வந்து இன்னும் எந்த ஒரு ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணல. சீட் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்டார்ட் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கிருந்த 8 சீடையுமே வந்து நான் ஃபார்மிங் ஏரியாவில் வந்து பிளேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து டேனியல் வந்து ஃபார்மிங்கும் ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அவனோட ஃபார்மிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வில்லேஜஸ்க்கு. பட் ஆனால் ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஒரு சீட் இங்கே பிளேஸ் பண்ணுவான். ஸோ இப்போ பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு தான் பிளேஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பெட்ரூமும் வந்து அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ நம்மக்கிட்ட சுத்தமாக பெட் இல்லை. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற ஷீப்பை வந்து நம்ம கில் பண்ணி ஊல் கலெக்ட் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லை, இன்றைக்கான மெர்ச்சன்ட் வந்துட்டு நம்ம வில்லேஜுக்குன்னு வரவே இல்லை. ஸோ அந்த மெர்ச்சன்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஊலை தேடிட்டு இருக்கும்போதே மெர்ச்சன்ட்டையும் கண்டுபிடிச்சிடலாம். மெர்ச்சன்ட் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம வில்லேஜுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாருமே நம்ம வில்லேஜுக்கு வந்துட்டாங்க. பட் ஆனால் மெர்ச்சன்ட் வந்துட்டு இன்னும் ஸ்பான் ஆகலை, ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ வேற எங்கேயாவது நின்றுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த இடத்த லோட் பண்ணால் தான் நம்ம வில்லேஜுக்கு வருவான் போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வில்லேஜருக்கு தேவையான பெட்டு வந்து நான் ரெண்டு இடம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி கொண்டு போய் நம்ம பெட்ரூம்லேயே வச்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சுல. ஸோ இது வந்து ஆக்குபைடு ஆகாது. ஸோ க்ரீன் கலரில் மாறுச்சு அப்படின்னா அந்த பெட்டு வந்து ஆக்குபை ஆகிடுச்சு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்தோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டோரேஜ் ரூமில் வந்து இவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக வந்து கிட்டத்தட்ட 21 உட்டு வந்து நம்மளோட வின்சன் வந்து கலெக்ட் பண்ணி வேறு வச்சுருந்தான். ஸோ ஈவினிங் டைம் ஆச்சு. நம்ம வில்லேஜர் ரெண்டு பேருமே வந்து பெட்ரூமுக்கு வந்துட்டாங்க. ஸோ தூங்குறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் லைட்டு வச்சிட்டேன். ஸோ இவங்களோட ஹாப்பினஸ் வந்து தூங்குறது மூலமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி சில பல விஷயங்கள்னாலையுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்மளோட ஃபியூச்சர் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வில்லேஜஸ் வந்து நைட் டைமில் கொஞ்சம் நேரம் வந்து அவங்களுக்குள்ளேயே அவனுக்கு இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தூங்குறக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பாருங்கள், இவனுக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ மூக்கு நெஞ்செல்லாம் வந்துட்டு அசைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அனிமேஷன் பயங்கரமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை காய்ஸ், இவனுக்கு வந்து கொரட்டை விட்டு தூங்குறானுங்க. நம்ம வில்லேஜர் ரெண்டு பேருமே மார்னிங் எந்திரிச்சதுமே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வின்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா லம்பர் ஜாக் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் ஒர்க் பண்ணுறதும் நல்லாயிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேனியல்ஸ் அவனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் ஒன்றும் சும்மா இல்லை. ஸோ எக்கச்சக்கமான சீட் வந்து பிளேஸ் பண்ணிட்டான். ஸோ நம்மளோட ஃபார்மிங்கும் சூப்பராக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் ரூமும் அதுக்கப்புறம் நம்ம பெட்ரூமுக்கு வந்து பாத்வே போட்டிருந்தேன். ஸோ டவுனாலேயும் இதே மாதிரி பாத்வே போட்டு கனெக்ட் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு ஷீல்டு வந்து செஞ்சுக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி நைட் வந்து ஃபுல்லாக நம்ம வெளியே சர்வைவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷீல்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதனால தான் ஸோ ஷீல்டு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டைமண்ட் ஸ்வார்டு வந்து பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நைட் வந்து நான் எதுக்காக வந்து சர்வை பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஸ்கெலிட்டன் போன் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இங்கே சர்வை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2 ஸ்கெலிட்டன் தான் ஸ்பான் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் இடத்துல நான் இந்த ஒரு ஸ்கெலிட்டன் தான் ஸ்பான் ஆனால் ஸோ இவனை வந்து அச்சீவ்மெண்ட் மட்டும் அன்லாக் பண்ணிவிட்டு இவனை வந்து நான் கில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 2 விச்சை வந்து ஸ்பான் ஆனானுங்க. ஸோ இவனுக்கு நான் நினச்சேன் நம்மளை கில் பண்ணிடுவானுங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ ரெண்டு விதத்தையுமே நான் ஈஸியாகவே கில் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஒரு ஸ்கெலிட்டன் வந்து ஸ்பான் ஆனால் ஸோ அவனையும் நான் கில் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் 3 போன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த போன் நான் எதுக்காக கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாகிஸ் இருக்குது. ஸோ அந்த டாகிஸ்க்காக தான் நான் வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ நம்ம நைட் டைம் சர்வை பண்ணுறோம், நம்ம வில்லேஜர் ஹெல்ப் பண்ணுறக்கெல்லாம் இந்த டாகிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போன்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு டாகி வந்து நம்மளுக்கு வந்து பெட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் டாகியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே போனில் வந்து நம்மளுக்கு பெட் ஆயிடுச்சு. ஸோ நான் 3வது டாகி பிடிக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பட் ஆனால் வேண்டாம், நம்மளுக்கு இந்த ஒரு போன் மில்க் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து வீட்டுக்கும் திரும்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இந்த 2 டிராகியுமே ப்ரீட் பண்ணி 3வது டிராகியும் நான் வந்து பார்த்திங்கன்னா பெட் ஆக்கிக்கிட்டேன்.
நம்மளோட வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து எமரால்டு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பிளாக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ நம்ம அதை இப்போ யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டவுன் ஹாலுக்குள்ளே தான் இந்த பிளாக் வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ அந்த இடத்துல வச்ச உடனே ஒரு சவுண்டு, ஸோ உள்ளுக்குள்ளேருந்து பச்சை கலரில் வந்துட்டு வெண்டிகேட்டர் மாதிரி ஒரு வில்லேஜர் வேறு வந்தான். சரி ஓகே, என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வச்சுருக்கான். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான சீடு எல்லாமே வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா மரத்தோட சாப்ளிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு நிறையா எம்ராய்டும் இவனே தரான். ஸோ நம்ம வந்து மெர்ச்சன்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணலாம். ஸோ இவங்கிட்டருந்து நம்ம எம்ராய்டு கொஞ்சம் பை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ் ஃபைனலி நம்ம பார்ட் ஒன்னோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது லேக் இருந்தாலோ, ஸோ அப்படி இல்லைன்னா ஷேடர் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ நான் லோ என் பிசியோட ஷேடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு லேக் வராதுன்னு நம்புவோம். ஸோ வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம ஷேடர்ஸ் எல்லாம் விளையாடிக்கலாம். ஸோ அதே மாதிரி கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லைக் போட்டுருங்க. ஸோ நான் வந்து 100 லைக்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட லைக்கில் தான் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் அந்த லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீக்கு பாதியிலே நான் போடுற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ பிக்சல்மேன் வீடியோ வந்து அடுத்த வீக் தான் வரும். பிகாஸ் வந்துட்டு நம்ம நிறையா வீடியோஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிக்சல்மேன் ஆல்ரெடி 5-6 எபிசோட் போயிடுச்சு. ஸோ இப்போ போக்கிமான் வந்து பிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால தான் வேற எந்த விஷயமும் கிடையாது. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ பாய்.